So once again, welcome all of you for CLP equity program. So தொடர்ந்து இந்த தொடர்கல்வி நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன விதிமுறைகளை பேசுறோமோ அதை தொடர்ந்து உங்க மனசுக்குள்ள ஆழமா பதியும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. அந்த விதத்துல தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை எடுத்து போயிருக்கோம். முதல்ல நம்ம நம்மளுடைய வழிமுறைகளை குயிக்கா வரணும்னு பார்த்தெல்லாம் அப்புறம் நம்ம நிகழ்ச்சி பிரச்சாரம் போயிடும். ஸோ மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ரெண்டு விதமான வாய்ப்புகள் சொல்றோம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ட்ரேடிங். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வச்சு பண்ணலாம், இல்லை மாசம் மாசம் ஒரு சேமிப்பு வச்சு பண்ணலாம். ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும்போது ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை தேர்வு பண்ணி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை தேர்வு பண்ணி பண்ணுறதான் ஒரு சரியான வழிமுறை. எப்போ வாங்கணும் எப்போ இருக்குன்ற ஒரு தெளிவு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம எக்ஸ்ட்ரா கிளான் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுறோம். அடுத்து ஒரு வழிமுறையில் அடுத்து ட்ரேடிங் அப்படின்றதும் இருக்குது. ட்ரேடிங் வரும்பொழுது அதில் ரெண்டு விதமான ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் சொல்கிறோம். இப்போ ட்ரேடிங் வரும்போதே இது ஒரு மைண்ட் செட் கேம்னு சொல்கிறேன். அதுக்கான ஒரு ரைட் மைண்ட் செட் வேணும், விதிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய மைண்ட் வேணும். அது தொடர்ந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி அதுக்காக நம்ம டியூன் பண்ணியிருக்கோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக நம்ம அறிஞ்சு செயல்படணும். இந்த டிஸ்கஷன்லேயே ஒரு ஒரு என்ட்ரிக்கும் நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வரேன். என்ட்ரி எக்ஸிட்ன்றதை நம்ம சப்போர்ட் ரிசன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ட்ரேடுக்காக எவ்வளோ எடுக்கணுன்றதும், 20 ட்ரேடுக்கு நம்ம தயாராக இருக்கணுன்றதும் ஒரு விதிமுறையாக சொல்லிட்டு வரேன். சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம வியாபாரம் பண்ணணும். எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகும்போது இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இந்த சப்போர்ட் கிட்ட வந்து திரும்பும்போது இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வகையான ட்ரேடும் பண்ணலாம். ஆனால் பொதுவாக ஆரம்பிக்கும் போது ஒரு பிரேக் அவுட்டில் ஆரம்பிக்கலாம். அனுபவம் ஆகும்போது நீங்கள் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கணக்கில் எடுத்துக்கலாம். மூணாவது வகை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு ஜாக்பாட் பை சொல்லுவோம். சப்போர்ட்டை உடச்சி கீழே யூ டர்ன் அடிக்கும் போது ஒரு பெரிய ஏற்றம் வரலாம். ஷார்ட்டும் அந்த மாதிரி எப்போ அடிக்கணும்? சப்போர்ட்டை உடைக்கும் போது ஷார்ட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் இடிச்சு வரும்போதும் ஷார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போடணுன்றதும் மறக்கக்கூடாது. அப்போ ட்ரேட் பண்ண வேண்டியது இடம் எங்கன்னா ஆக்ஷன் ஜோன். நம்ம எந்த இடத்துல வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லும்போது இந்த சப்போர்ட் ஏரியா கிட்டையும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டையும் மட்டும்தான் எடுக்கணும். நடுவில் எடுக்கிறத தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். விதிமுறைகளை மறக்கவே கூடாது. முதல் விதிமுறை, சக்திக்கு மீறிய பொசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா. ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க, எத்தனை ஷேர்ன்றதை நம்ம அப்புறம் டிசைட் பண்ணுவோம். அடுத்து வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடுவோம்னு போட்டிருக்கேன். இங்கே ஒரு குத்து படம் கூட போட்டிருக்கேன். அது எப்போ மீனை கொத்தும், ஒரு மீன் வரும்போது தான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது மட்டும்தான் நம்ம ட்ரேட் ஈடுபடணும். அதை விட முக்கியமான விஷயம் தண்ணீர் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது. 10-3 தவறாகும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ண வேண்டும். சரி, இப்ப நம்ம நேரா சார்ட் இருக்கிற ஏரியாக்குள்ள போயிடலாம். குட் ஈவினிங் ரமேஷ் சார், வெல்கம் ஃபார் த ப்ரோக்ராம். ஓகே, இப்ப நம்ம சார்ட் இருக்கிற ஏரியாக்கு போகலாம். சோ முதல்ல நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டியை ஃபர்ஸ்ட் வீக்லி சார்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதன் பிறகு நம்ம ஒரு டைம் ஃப்ரேமாக போகலாம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராட் ட்ரெண்டு அப்படின்றத நம்ம முதல்லருந்தே பார்த்துட்டு வரோம். இந்த ப்ராட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் மந்த்லி சார்ட்டை கூட நம்ம எடுக்கலாம். ப்ராட் ட்ரெண்ட்னு சொல்லும்போது நான் அதனுடைய ட்ரெண்டை இங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராட் ட்ரெண்டையே இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த நகர்வை நோக்கி நம்ம நகர்த்தி பார்க்கலாம். நான் நினைச்சிருக்கிற இந்த பாட்டத்தை தாண்டி இன்னும் கூட நம்ம அடுத்த ஒரு நெருக்கமான பாட்டம் இந்த இடத்தை இக்னோர் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாவது இடம் நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்த பாட்டங்களை கூட இணைச்சு நம்ம அதனுடைய நகர்வை பார்த்துட்டே வரலாம். மூணாவதா நான் இதை இணைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஏற்றம் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு, ஒரு அப்டேட்லாம் தொடர்ந்து இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஏறக்குறைய இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்து மாதத்தில் சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய ஜூலை மாதம், ஜூன் மே மாதம் போயிட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே போக முடியல. அடுத்தது ஜூலை மாதம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஜூன் மாதம் ஸ்பின்னிங் டாப்பு, ஜூலை மாதம் ஒரு பியர் கேண்டில் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பியர் கேண்டோட எண்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,000 அப்படின்றது இதனுடைய ஒரு லோவாக இருக்கு. அந்த ஒரு இறக்கம்ன்றது எதை நம்ம கொடுத்துச்சு,
ஒரு ரிவர்சல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறத கொடுத்தது. ரிவர்சலும் நடந்தது. அடுத்த கேண்டில்ன்றது லோ எவ்வளவு போச்சு, 10,646 வரைக்கும் போனது பார்த்தோம். ஆனா மீண்டு அது வந்து ஒரு டோஜி மாதிரி முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஆகஸ்ட் மாசம் க்ளோசிங் அப்படின்றது 11,058. ஸோ இந்த டோஜி என்ன சொல்லுது, தொடர்ந்து இறங்குறதை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேண்டில்ஸ் ஃபாலோ பண்றோம், இல்ல ட்ரெண்டை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல உள்ள வர செய்திகளை உள்வாங்கி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி இந்த டோஜி அப்படின்றது அவருடைய பாட்டம் உடைக்கப்படாத வரை, இதான் அவருடைய பாட்டம் 10,600, இந்த பாட்டம் உடைக்கப்படாத வரை ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஒரு இறக்கத்தின் பிறகு டோஜி வந்தால் இறக்கம் தடுக்கப்படுகிறது நம்ம படிக்கிறோம் வகுப்புல. அதன் பிறகு மேல் நோக்கி போகலாம். ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்றேன், எதுக்கு மேல நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ஹை கூட எடுத்துக்கலாம். இந்த டோஜியோட ஹை எவ்வளோ, 11,186. அப்ப அந்த 11,186 என்ற எல்லை உடைக்கப்படும் பொழுது நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை கையில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ 11,186 சொல்லக்கூடிய இந்த ஹை உடைக்கப்பட்டு அதன் மேல் நீங்க வாங்குவரா இருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த ட்ரெண்டோட ஒரு கணிசமான பகுதியை பிடித்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு 400 கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இது வந்து நம்ம பிக் பிக்சர்ல பாக்குறோம். மந்த்லி சார்ட்டை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த வீக்லி சார்ட்டா மாத்தி பார்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயே நம்ம ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய முக்கியமான ட்ரெண்ட் நான் ரெண்டு கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த அப் ட்ரெண்ட் இருக்கதான் செய்யுது, ஆனா அந்த அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல உடைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். உடைக்கப்பட்டு மீண்டு இருப்பதையும் பார்க்கிறோம். இந்த இடத்துல அப் ட்ரெண்டை உடைச்சு இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை உடைச்சு கீழே வந்தாச்சு. இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இது கொடுத்தது. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு இதை ஒரு புல் பேக் ரேலியாக தான் இப்போதைக்கு எடுத்துக்கணும். அதாவது இந்த டெக்னிக்கலாக நம்ம படிக்கும் பொழுது இந்த இடத்துல இப்போ ஏறிட்டு இருக்கிற ஏற்றம் அப்படின்றது இந்த இறக்கத்தினுடைய ஒரு ஏற்றமாக கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். இப்படி இறங்கிருக்கு இல்லையா, இந்த இறக்கத்தினுடைய ஏற்றமாக இது இருக்குமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம்னு நம்ம படித்தோம்னா இது வந்து 12,000 அப்படின்னு சொல்லலாம், 12,100 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டம் 10,600 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10,600 12,100 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் வரும் உங்களுக்கு, இந்த பக்கம் ஒரு 400, அங்கே ஒரு 1,000, அப்புறம் ஒரு 100 இல்லையா. ஸோ 1,500 புள்ளிகள் கிட்ட, 1,500 புள்ளிகள் கிட்ட, அதில் 50% எடுத்தீங்கன்னா ஒரு 750 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ 11,600 ஒரு 750 பாயிண்ட்ஸ் என்ன வரும், 11,350 இந்த இல்லை, இந்த இல்லை தான் 11,350 அப்படின்ற இல்லை எடுத்துக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு இல்லை, அதை உடச்சி மேலே உட்காந்துருக்குன்றது ஒரு சாதகமான அம்சம். 50% ரீட்ரேஸ் மட்டும் தாண்டி மேலே உட்காந்ததுனால அது கொஞ்சம் வலிமையாக தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் போனால் இது வந்து அந்த 61.8% சொல்லக்கூடிய அந்த எல்லை கிட்ட போய் இடிச்சு இறங்குறதா கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பிரகாரம் பார்க்கும்போது கூட அது இந்த இடத்துல உடச்சி ஏறி அதன் பிறகு இங்கே தடுமாறி அதன் பிறகு தற்போது கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கு. இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோட ஒரு புல் பேக் ரேலியாகவும் வீக்லி சார்ட்ல இதை பார்க்கலாம். அது கீழ் நோக்கி இறங்கும் போது இந்த இடத்துல முதல்ல 11,350 உடைச்சிடுச்சுன்னா தென் இந்த ட்ரெண்டு வந்து இன்னும் வலிமையா நிக்க முடியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், நிக்க முடியல எடுத்துக்கலாம். அது திரும்ப மெல்ல மெல்ல இறங்கி 11,000 இலை நோக்கி வரணும். 11,000 உடைக்கப்பட்டால் அதன் பிறகு திரும்பவும் ஒரு கஷ்டகாலத்தை நோக்கி போகலாம். இது கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. இப்படிதான் இப்போதைக்கு நமக்கு வீக்லி சார்ட்ல பார்க்க முடிகிறது. ஆனால் பிக் பிக்சர் இங்கே தான் பார்க்கணும் கூட. ஸோ இறக்கத்தினுடைய ஒரு புல் பேக் ரேலி நடந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். முடிச்சுட்டு கீழ் நோக்கி திரும்புது. இது தாக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா இந்த இறக்கத்துடைய ஏற்றம் பார்க்கும்போது இந்த ஏற்றத்தை விட குறைவான அளவு இறங்கி மீண்டும் மேல் நோக்கி திரும்பிடுச்சுன்னா, ஒருவேளை 11,300 உடைக்காம மேல் நோக்கி அடுத்த கட்டமா திரும்பிடுச்சுன்னா இட் வில் பிகம் அ வெரி ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டா மாறுறதுக்கு வாய்ப்பு, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அது ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது இந்த ஏற்றத்தை உடைச்சது, இப்ப ஏறுறதுன்றது இந்த இறக்கத்துடைய ஏற்றமாக ஏறிக்கிட்டு இருக்கிறதா இப்போ பார்க்கிறோம். இது இன்னும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஆரம்பமா, இல்லை இந்த இறக்கத்தினுடைய ஒரு புல் பேக் ரேலியா அப்படின்றது ஒரு கேள்வியோட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இதுதான் இப்போதைய பிக் பிக்சரோட நிலைமையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம் வணக்கம் மோகன் சார், வெல்கம் ஃபார் த ப்ரோக்ராம்ஸ்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு பிக் பிக்சர் பார்த்துருக்குறோம், அதுவும் ஒரு டோஜி மாதிரி இப்போ வந்திருக்குது, நல்ல ஒரு ஏற்றத்திற்கு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு கதை சொல்லுது, முடியல இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது, ஸ்ட்ரகிள் ஆகுறது இல்லாம இந்த இடத்துல ஒரு ஒரு கேப், இந்த வந்து இது வந்து ஒரு கேப் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. இந்த கேப் தான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா, 11,350 to 11,300 இந்த ஏரியா தான் க்ரூஷியல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டோஜி ஃபார்மேஷன் அப்படின்றது ஏக்கத்தை தடுத்து நிறுத்தா நம்ம பார்க்குறோம். அடுத்து இது கண்டினியூஷன் எப்போ தான் வரும், மேலே 11,600 மேலே ஏறி உட்கார்ந்தால் தான் அடுத்து தொடர்ந்து ஏறும் நம்ம நம்பலாம். இல்லைன்னா ஒரு பக்கவாட்டு நகர்வு சைட்வே மூமெண்ட்ல 16,300 to 16,600 மேலும் கீழும் போகலாம். ஆனா சில புள்ளி நகர்றதுலாம் சாதாரணமா 100 நகருது, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ட்ரேடுக்கு பெரிய வாய்ப்பும் கூட. சரி, நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் டெய்லி சார்ட்டுக்கு வரேன். ஸோ டெய்லி சார்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வலிமையான ஏற்றத்துக்கு பிறகு ஒரு கன்ஜஷன் ஜோன், கன்ஜஷன் ஜோன்னா இப்படி, அது வந்து ஒரு புதிய எல்லைகளுக்குள் தான் இருக்கு. ஒருவேளை இப்படி நம்ம ஒரு லைன் சார்ட்டா பார்த்தோம்னா கூட, இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், இது ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷனா கூட மாறலாம். மேல இந்த 11,650 உடைச்சதுன்னா இது ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷனா கூட மாறலாம். இது ஒரு ஃபிளாக் வந்துச்சு அப்படின்னா பெரிய ஏற்றம் தான். ஒருவேளை ரீட்டைல் ரீட்டைல் சேல்ஸ் எல்லாம் வந்து கார் சேல்ஸ் எல்லாம் இப்ப கூடுது அப்படின்னு சொல்லி செய்தி வருது, அதெல்லாம் கொஞ்சம் நிஜமா இருக்கிற பட்சத்தில் இது மேல உடைச்சது அப்படின்னா மிக வலிமையான ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ இதுதான் இப்போதைய என்னுடைய நிலைமை. மேலே 16,000 டெய்லி சார்ட்டை பார்க்கும்போது 640-650, கீழே பார்க்கும்போது 350-350, இந்த 300 புள்ளிகளுக்கு இடையே நகர்வு இருந்து வருகிறது. டெய்லி சார்ட்டில் பார்த்துட்டோம். இதையே அவர்லி சார்ட்டுக்கு மாறலாம். ஸோ அவர்லி சார்ட்லையும் ஏற்கனவே அந்த ஜோன்ல தான் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு பக்கவாட்டு நகர்வுல அது நகர்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல இருந்து எந்த பக்கம் வெளிப்படுகிறதோ அந்த பக்கம் வலிமையாக நகரலாம். மேல் நோக்கி திரும்பிட்டா இது இன்னும் பெரிய அப் ட்ரெண்டுக்கான ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் அரசு ஏதாவது இன்னும் முக்கிய ரிஃபார்ம்ஸ், இன்னும் லேண்டு ரேபர் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு மார்க்கெட்டு, அது நடந்தா இன்னும் பெரிய ஏற்ற கூட வரலாம். ஸோ இப்போதைக்கு இது பக்கவாட்டு நகர்வு இருக்கிறத பாக்குறோம். நம்ம அனாலிசிஸ்க்காக இதை ஒரு 15 minutes மாறலாம். ஸோ 15 minutes அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா காலையில எந்த இறக்கம் எல்லாம் அது கண்டதோ பெரும் இறக்கம் வந்தது, பெரும் இறக்கம் தான். ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறப்ப 11,560 கிட்ட இருந்தது, 560 இருந்து லோ கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய இந்த லோ வந்து 445, 100 புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்து திரும்ப அங்கிருந்து 100 புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றம். ட்ரேடர்க்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் தான், ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். இந்த ஜாக்பாட் பைன்னு சொன்னது பாருங்க, இங்க பாருங்களேன், இதுதான் சப்போர்ட் ஜோன். இல்லையா காலையில இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட். சப்போர்ட்டை உடைச்சு கீழே வந்து யூ-டர்ன் எடுத்தால் மிகப்பெரிய ஏற்றம் வரும். நம்ம இப்பதான் படிச்சோம் அந்த மாதிரியான ஒரு ஜாக்பாட் பை அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல ஒரு வாய்ப்பாக பார்க்க முடிகிறது. இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம், எப்படி அது வந்து ஒரு சப்போர்ட்டு கீழே வந்துட்டு யூ-டர்ன் அடிச்சதுன்னா ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏற்றத்தை கொடுத்துச்சு இந்த இடத்துல. ஓகே, இன்னைக்கு நடந்த விஷயத்தை எப்படி பாக்குறது? அது ஒரு டோஜி. இப்ப டோஜி வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம். நிச்சயமற்ற தன்மையை சொல்லும் போது நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணணும், அதுக்காக இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இதை 15 minute சார்ட்டா நான் எடுத்திருக்கேன். இந்த 15 minute சார்ட்ல ஏறக்குறைய இந்த நீளமான கேனுடைய மையப்பகுதி இப்ப என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, சப்போர்ட் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் கீழே போட போறேன், இது வந்து இப்ப சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, 11,515 அப்படின்ற இடம். இந்த இடம் முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வழக்கு போல இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 11,565 கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றேன். ஐ கோ பேக் டு 515 அப்புறம் வந்து 60 பாயிண்ட் இப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளை வச்சு நம்ம வியாபாரம் செய்யறதுக்கு திட்டமிடலாம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி நம்ம சப்போர்ட்டாக என்ன எடுக்கலாம்,
11,515, resistance 11,565. இப்ப ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளவு எடுக்கிறோம்? 50 பாயிண்ட் எடுக்கிறோம். லாட் சைஸ் 75,3750. கரெக்டா ரமேஷ் சார்? சோ இந்த 3750 ரிஸ்க் எடுக்கிற ஆளா இருந்தோம்னா நாளைக்கு இன்னும் ஒரு பெரிய பெரிய நகரமா இருக்கு. இப்ப எல்லாம் சின்ன நகரவே இல்லை, இனிமேல் நகர்ந்ததாவே எப்பவுமே 50 பாயிண்ட், 75 பாயிண்ட், 100 பாயிண்ட், 120 பாயிண்ட், இப்படிதான் இனிமேல் நகர் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஆனா ட்ரேடருக்கு நல்ல வாய்ப்பு, ஆனால் சரியான இடத்துல உள்ள நுழையணும், ரிஸ்க கண்ட்ரோல் பண்ணணும், எகெயின்ஸ்டா போயிட்டோம்னா உடனே கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஒரு நிலைமையை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, நிஃப்டி நம்ம நிறைய நேரம் சொல்லப்படுறதுனால மெயின் ட்ரெண்ட் தெரியணும். நிஃப்டி ஒட்டி அது போற டைரக்ஷன்ல இருக்க நம்ம ஸ்டாக்கையும் ஹேண்டில் பண்றது கூட ஒரு சௌரியமான விஷயம் தான். ஆனாலும் இண்டிபெண்டா பார்க்கும்போது சில நிறுவனங்கள் எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் போகும்போது நம்ம அந்த ட்ரெண்ட்ல தான் வேலை பார்க்கணும். ஓகே, குயிக்கா நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். இப்போ நிஃப்டியை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அதிக அளவு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு இண்டெக்ஸாக பார்க்குறோம். பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்ல வந்துடுறேன், அப்புறமா ஒன்னா போகலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு சொல்கிறோம். என்ன ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்? ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஒரு ஏற்றம் முடிந்து ஒரு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டுஜியா வந்து அடுத்து ஒரு பியர் கேண்டில் வந்து கீழ் நோக்கி இறங்கினா இறங்கலாம். ஒரு ஏற்றத்தை முடிவு கொண்டு வர்றது இப்படி ஏறுது, இந்த கேண்டில்லாம் சொல்லுது, ஏற முடியலன்னு சொல்லுது. அப்புறம் பியர் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேண்டில்லாம் சொல்லுது, ஒரு டோஜி என்னால் இறங்க முடியலன்னு சொல்லுது. அப்போ இந்த ஏற்றத்தையும் இறக்கத்தையும் எப்படி இவங்க பேலன்ஸ் பண்றாங்க? புல் பியர் ஃபைட்ன்றத நம்ம வகுப்புலையும் படிக்கிறோம், இங்கேயும் படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் தான் இங்க பாக்குறீங்க. ஒரு பெரிய கேப் அப் ஏறின பிறகு இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் லெக் டோஜின்னு கூட சொல்லலாம். இது சொல்லது என்னால முடியலைங்க, தொடர்ந்துலாம் ஏற முடியல அப்படின்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு இறங்கதோட காரணம் என்ன? மூடி வந்து அவங்க வந்து பிஎஸ்யூஸோட பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அடிபடும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு எல்லாம் பெரிய அளவு இறங்குச்சு. அதே சமயம் இந்த இந்த டோஜி லாங் லெக் டோஜி நம்ம ஏற்கனவே சொல்லுது, ஆமாங்க இந்த மாதிரி ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை, இல்லைன்னா நம்ம மேலே போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உருவ அமைப்பு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு நான் மற்ற இடத்த விட்டுறேன். இப்போ ரிவர்ஸ் ஆன இடத்துல இருந்து நம்ம கவனம் செலுத்துவோன்றதுனால நான் இங்கே இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன நடக்குதுன்றது கவனம் செலுத்துவோம். இங்கிருந்து பிரேக் ஆச்சு, பிரேக் ஆன பிறகு இங்க வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட ஏற்றம். ஆனால் இந்த ஏற்றம்ன்றது ஏறக்குறைய ஒரு பலமான ஏற்றமாக இருந்ததுனால் இந்த டவுன் ட்ரெண்ட் தொடர்றதுக்கு பதிலாக இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்குமான்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஏறினது இறங்கியிருக்கு. இறங்கினது வந்து இந்த ஏற்றத்தோட இறக்கமாக ஒரு வேளை தடுக்கப்பட்டால் இந்த கேப் அது க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஏறக்குறைய 28,900 நாளைக்கு திரும்ப அதே மாதிரியான ஒரு ஏற்றம் வரலாம். ஆனா ஒரே நாள் நடக்காது, திரும்ப அங்க ஒரு சின்ன கேண்டில் வந்து அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இந்த செல்லிங்லாம் அப்சர்வ் பண்ணப்பட்டு திரும்ப ஃப்ரெஷ் பைங்ல ஒரு நீள கேண்டில் வரலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு டோஜியோ இல்ல ஸ்பின்னிங் டாப்போ கீழே வந்து திரும்பலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிலவரம் அப்படின்றது ஓவரால் பார்க்கும்போது இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான், இது டவுன் ட்ரெண்ட் தான். அதனுடைய புல் பேக்காக தான் பார்க்கலான்னு பார்த்தா அது எல்லாத்தையும் தாண்டிடுச்சு, 50% தாண்டி இருக்கும், 61.8 தாண்டிடுச்சு. அந்த மாதிரி ஒரு தாண்டுதல் வந்ததுனால இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் இது 100% நோக்கி போகணும் அப்படின்னா பழைய ஹையை நோக்கி போகணும். கிட்டத்தட்ட பழைய ஹை கிட்ட வந்துடுச்சு இல்லை. பழைய ஹை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த உச்சம்ன்றது 31,727. இப்போ ரீசெண்டான ஹை எவ்வளோ அப்படின்னா 30,974, 31,000. இப்போ பழைய ஹைக்கு வந்தாச்சு. இப்போ பழைய ஹை இதை வந்தாச்சுன்னா அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்கணும் இல்லையா? அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறணும், எக்கானமிக் டர்ன் அரவுண்ட் ஆகணும், இதெல்லாம் நடக்கணும். எல்லாம் இப்போ எதிர்பார்ப்பின் அடிப்படையில் போயிருக்கிறது அப்படின்றத ஒரு செய்தி. இப்போ தாக்கு பிடிக்க மாட்டது ஒரு கேள்வி. இன்னோட இறக்கம் என்பது தற்காலிகமா இல்லை இன்னும் பெருசாக இறங்கலாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்காக நான் இதை டெய்லி சார்ட்டாக மாற்றுறேன். ஸோ டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஏற்கனவே ஃபிளாக் ஃபார்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஒரு பிளாக் ஃபார்மேஷனா கூட இதை எடுக்கலாம். நம்ம ஒரு பிளாக் ஃபார்மேஷன் மாதிரி இந்த இடத்துல இங்க வந்து ஒரு இது வந்து ஒரு பிளாகா கூட
மாறலாம். ஒரு பிளாக் ஃபார்மேஷனா நம்ம எடுக்கணும் அப்படின்னா எதை தாண்டணும், அது இந்த எல்லையை தாண்டணும், இந்த எல்லையை அது தாண்டணும். ஓகே, இந்த எல்லையை தாண்டணும், அது இந்த 2G-யோட ஹை எவ்வளோ, 30,340 அப்படி வச்சுக்கலாம் நீங்க, 30,340, 350 இதை தாண்டணும். ஸோ 30,350 தாண்டிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் இன்னொரு மெகா ட்ரெண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதை தாண்டலை அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு இதுதான் ஹை, இதுக்கு மேலே புல் பேக் ரேலி வந்தாலும் இடிச்சு திரும்ப திரும்ப கீழே தான் வரலாம். இந்த வரைபடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்க 29,100 அப்படின்ற இடம் முக்கியமான ஆதரவா இருக்கு. 29,100 உடைக்கப்பட்டால் இந்த ட்ரெண்ட் இன்னும் வலிமையாக கீழ் நோக்கி இறங்கலாம், இன்னும் இறங்கலாம் இறங்கலாம். 29,100 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ நம்ம இதுல படிச்சதுல $29,100 சப்போர்ட் ஆகவும் இங்க மேல 30,000 சோ இதுதான் பிக் பிக்சர். இந்த ரெண்டு எல்லைகள் தான் இப்போதைக்கு திசையை தீர்மானிக்க கூடிய எல்லைகளாக இருக்கும். 29,100 உடைக்கப்பட்டால் ட்ரெண்ட் டவுனுக்கான ஒரு வாய்ப்பையும், 30,350 உடைக்கும் போது ஒரு அப் ட்ரெண்ட் வலிமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் இது சைட்வே மூவ்மெண்ட் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வாய்ப்பை நோக்கி நகரலாம். ஓகே, நிஃப்டிக்கு 11,515 கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ நான் கூட நோட் பண்ணிட்டு கொடுக்குறேன். இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த 11,560 உடைச்சா போனவாரம் என்ன சொன்னோம், வலிமை குன்ற ஆரம்பிக்கலாம் கொடுத்துருந்தோம். அந்த எல்லையை அது தாண்டியது, தாண்டியது மேலையும் சரி கீழே சரி நல்ல வாய்ப்புகளை கொடுத்தது பாக்குறோம். ஓகே, சோ பேங்க் நிஃப்டிக்கு எப்படி பார்க்கலாம், நான் 60 மினிட்ஸ் தான் முதல்ல மாத்துறேன். மீதி எல்லாத்தையும் எடுத்துறேன், ஃபிளாக் ஃபார்மேஷன்ஸ் 15 மினிட்ஸ் கூட எடுத்துட்டு போகலாம். சோ இன்னைக்கு காலையில இருந்து பார்க்கும்போது ஒரு கேப் டவுன் ஓப்பன் அது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை மாத்துறேன். 5 மினிட்ஸ் நீங்கள் பார்த்த வேணாம், இதிலே பாருங்க. ஓகே, காலை அந்த 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், அந்த 15-20 மினிட்ஸ்லேயே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் அப்போ என்ன செய்யணும், கேப் அப் கேப் டவுனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஹையும் 3வது கேண்டலோட லோ அப்படி எடுத்துட்டு இதை உடைக்கும் போது நீங்கள் டவுனுக்கு ஷார்ட் போடுறத மட்டும் யோசிக்கலாம், மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு. இது ஜஸ்ட் இந்த கேப் அப் கேப் டவுன் அப்போ ஞாபகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், ஸோ கேண்டில் பிரகாரம் பார்க்கும்பொழுது ஒரு வீக்னஸ் வந்தாச்சு, பெரிய வந்தாச்சு, பெரிய டவுன் ட்ரெண்டுக்கான கேண்டில் வந்தாச்சு, பியர் கேண்டில். இது எப்படி திரும்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஏற்கனவே புல் பேக் வருமா அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு புல் பேக் ரேலி வரணும் அப்படின்னு சொன்னால் முதல் ரெசிஸ்டன்ஸ் அது இந்த இந்த எல்லை தான், இந்த நீளமான புல் கேண்டில் பியர் கேண்டில். இதனுடைய பகுதி முக்கியமான 450 மிக முக்கியமான ஒரு எல்லையாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3 எல்லாமே ஒரு ஸ்பின்னிங் டாப் வகையில் உட்காந்துட்டு இருக்கு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கீழே தள்ளி விட்டா விழுந்துடலாமான்ற மாதிரியான ஒரு அமைப்பில் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம என்ட்ரிக்காக இங்கே கொஞ்சம் ஃபைன் டூன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. ஸோ 29,270 மேலே பார்க்கும்போது 450 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், 170 கொள்ளிகள் மேலே இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டூன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் சார்ட்டாக பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எப்படி நெருக்கலாம், ஸ்டாப் லாஸை குறைக்கிறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன்.
okay, maybe maybe this, yeah, 29,400 அப்படின்ற எல்லைய நான் இங்க சூஸ் பண்ணிருக்கேன். கீழே 29,270 130 புள்ளி வைக்கலாம். ஓகே, சோ அது அது வைக்கலாம் நினைக்கிறேன். வேணா 260 கூட வச்சுக்கலாம். 140 புள்ளிக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். கீழே வந்து 270 பதிலாக 260 கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் பெட்டர். நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு அப்போ பேங்க் நிஃப்டியில ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் 29,260, ரெசிஸ்டன்ஸ் 29,400. ஸோ நம்ம எடுக்க போகிற ரிஸ்க்கு 140 பாயிண்ட், லாட் சைஸ் 20. எவ்வளோ சார் ரமேஷ் சார்? 2,800 கரெக்டா? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாளைக்கு ட்ரேட் பண்ண வேண்டும். So 29,260, 29,400. நம்ம முக்கியமான பங்குகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபியூச்சர்ஸ் நம்ம அடுத்து பார்க்கறது வந்து HCL Tech. HCL Tech இன்னைக்கு ஐடி கம்பெனி எல்லாமே வேகமான ஒரு மேல்நோக்கி ஏற்றத்தை கொடுத்ததை பார்த்தோம். எல்லாம் இறங்குமுகமா இருக்க ஐடி துறை மட்டும் மிக வலிமையாக ஏறியது. ஓகே, ஏறக்குறைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் கூட நடத்தி காட்டுகிறது பார்க்கணும். இந்த ட்ரெண்டை உடைச்சி அதுல இருந்து அது மேலே ஏறி ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்றத்தை கூட காட்டியிருக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய அது 1000 1140 இந்த ரேஞ்சுக்குள்ள மேலே கீழே போயிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த குறுகிய காலத்துல அது 1080 நோக்கி போயிருக்கிறதுன்னு பெரிய ஏற்றம் தான். ஒரே நாள்ல இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நாளைக்குன்றத பார்க்கலாம். இதுல 15 மினிட்ஸ்க்காக மாத்துறேன். ஓகே, ஒரு பலமான ஏற்றம் காலைல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப், அது பிறகு இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து மேல திரும்பி இருக்கிறத பாக்குறோம். இதை நம்ம வகுப்புல படிக்கும்போது எப்படி படிப்போம், ஒரு ஏற்றம் முடிஞ்சு இறக்கத்தை ரீட்ரேஸ் பண்ணி படிப்போம். ரீட்ரேஸ் பண்ண முடிஞ்சு மேலே போகும்போது சப்போர்ட் எடுத்து மேலே போனால் இங்கே பை பண்ணலாம், இல்லைன்னா இந்த டாப் உடைக்கும் போது பை பண்ணலாம் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து சொல்லியிருப்போம்ல B1, இது வந்து T1 அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ B1 மேலே போகும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பைக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு வகுப்புல படிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த விஷயத்தை தான் நான் இங்கே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது இது பை 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரிதான் நம்ம பிளான் பண்ணணும். நாளைக்கு நாளைக்கு எதுல நீங்க இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் பண்றீங்களோ அங்க நீங்களும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இது முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தூரம் ஏறினது பிறகு இது எப்படி பார்க்கணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்டா தான் பார்க்கணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்ப முடிவுக்கு வந்து மேல் நோக்கி திரும்புகிறதோ அப்ப நம்ம பையர் தான். இடத்துல ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கு, ஒரு உடனே லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதை திருப்பத்தை இப்போ நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும், அது ரீசெண்டாக எந்த ஒரு ஹையை உடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ கேண்டில்ஸோட ஹையை கூட நம்ம எடுத்துக்கலாம். 1089, நான் இந்த கேண்டில் கிட்டே வரேன். 1088, ஓகே, அதுவும் ரொம்ப தள்ளி தான் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ். பட் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் அதை வைக்க வேண்டியிருக்கு. 1088 க்ளோசிங் 80 இல்லையா, ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஆனாலும் இதை நான் கொஞ்சம் ஒரு டெம்பரேச்சர் சார்ட்டை மாற்றி பார்க்குறேன் நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் வேணாம் அதை கீழே இறக்க போகிறேன். 86 அவ்வளோதான் போகலாம். 86 இதை தாண்டா ஃப்ரெஷ் பைக் போயிடலாம் நம்ம. அதே மாதிரி கீழே பாட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எங்க திரும்ப அது வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த இடம் முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கு. 1074 75, எஸ் கண்டிப்பா அது எடுத்துக்கலாம். 1075 1086 இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு எல்லைய உபயோகம் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் HCL Tech சப்போர்ட் 1075, ரெசிஸ்டன்ஸ்
1086 பரவாயில்ல பார்க்கலாம். 11 ரூபாய் ரிஸ்க் எடுக்கணும். 11 ரூபாய் லாட் சைஸ் எவ்வளோ? 700 நினைக்கிறேன் கரெக்டா. 7000 ரூபாய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இதில் நம்ம ட்ரேடுக்குள்ள போறதாக இருந்தால் ஓகே. ஸோ 1076 சொல்லியிருக்கேன். அடுத்ததா நம்ம இன்னொரு ஃபியூச்சர்ஸும் பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்கணும். இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். வியாபார வாய்ப்புகள் நிறைய இருக்கனால இண்டஸ்இன் பேங்க் வியாபார வாய்ப்பாக தான் பார்க்க வேண்டும். ஸோ இண்டஸ்இன் பேங்கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பெரிய இறக்கம், பெரும் இறக்கம். கேண்டில்ஸ் படிக்கிறாலாம் தான் இன்னும் தெளிவாக இருக்கலாம். நேற்றுக்கே வெள்ளிக்கிழமை என்ன சொல்லிடுச்சு, அது ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துடுச்சு. ஸோ வெள்ளிக்கிழமையே சொல்லிடுச்சு, என்னால் தொடர்ந்து ஏற முடியலைங்க, வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு அது பெரும் இறக்கத்தை கண்டிருக்கிறதா பார்க்குறோம். இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு பெரிய பியர் கேண்டில்ஸ் அப்படின்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன் செல்லிகளை இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம நேராக ட்ரேடிங்குள்ளே போயிடலாம். நேராக ட்ரேடிங்குள்ளே போயிடலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கலாம். ஏறக்குறைய இன்னைக்கு காலையிலேருந்து இதான் ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர்லேயே பெரிய இறக்க முடிஞ்சிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர்லேயே இறங்கி பெருமளவு இறங்கிறத நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் இனி மேல் நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதே நம்ம பார்க்கணும். டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இறங்கிட்டு திரும்ப இந்த ஷேடோ பாருங்க, ஒரு புல் பேக் நடந்திருக்கு. இந்த இறக்கத்துக்கான ஒரு புல் பேக். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பயஸ் வந்திருக்கிறாங்க. ஒருவேளை வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு, பரவாயில்லையே கொஞ்சம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த இந்தியா புல்ஸ் விவகாரம் இந்த மாதிரி எது எல்லாம் வந்து பிரச்சனை உள்ள நிறுவனத்தோடு தொடர்பு உள்ளதோ, ஐஎன்எஃப்எஸ், இந்தியா புல்ஸ், டிஎச்எஃப்எல், இந்த மாதிரியான ஒரு என்பிஎஃப்சி நிறுவனத்தில் இவங்க தொடர்புடைய இருக்கிறதுனால பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனாலும் இது ஒரு நல்ல வங்கி, பிரமாதமான ஒரு வங்கி. பணம் ஆனால் பணம் போச்சுன்னா என்ன ஆகுறது, அதனால பிரச்சனை தான். அதனால இப்போதைக்கு இவ்வளோ தூரம் இறங்கின பிறகு ஷார்ட் கவரிங் கூட வரலாம். இன்னொரு ஷார்ட் கவரிங் வந்தாலும் இதை மேலே புஷ் பண்ணலாம். அப்போ அந்த எதிர்பார்ப்பு நம்ம எங்கே வைக்கலாம்? ஓகே. ஸோ இவ்வளோ தூரம் கீழே இறங்கினால 1404 ரைட். ஆனால் இது ரொம்ப கேப்பாக இருக்கு நமக்கு, அதனால கொஞ்சம் யோசனையாக இருக்கு. லாட் சைஸும் 400 இல்லையா? நம்ம இதை இன்னும் நான் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு மாறுறேன். 10 மினிட்ஸ்க்கு மாறி பார்க்குறேன். இதில் என்ட்ரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்டாப் லாஸ் நிறைய போட முடியாதே. ரைட். ஜென்ரலி நம்ம இது மாதிரி ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் போக வேணாம். வேறு வழி இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போதைக்கு 1400, 1404, 405 அங்கே என்ட்ரி கொடுக்கலாம். கீழே தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஓகே. ஸோ 1390 1388 1388 ஒரு 16 ரூபீஸ் ரிஸ்க் எடுத்தாகணும். லாட் சைஸ் 400. 16 ரூபீஸா? ஓகே ரைட். 16 ரூபீஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். 6400 ரிஸ்க் எடுக்கிறோம் கரெக்டா? 6 நாள் 24
6400. சோ இதான் உடைய ரிஸ்க் அமௌண்டா இருக்கும். இதை வச்சு நம்ம இதை ட்ரேட் பத்தி யோசிக்கலாம். 1388 சப்போர்ட், 1404. இப்ப நம்ம கேஷ் செக்மெண்ட்டுக்குள்ள நுழைய போறோம். கேஷ் செக்மெண்ட்ல முதலாவது நம்ம எடுத்துக்க போறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ். இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி ஏறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்கள்ல அதுவும் ஒண்ணு. அது இல்லாம இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு வலிமையான ஒரு பிரேக் அவுட்ல அது ஏற்கனவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல ஒரு ஆடம் பண்ணி கூட பார்க்க முடியுது, ரைட்? ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்கனவே பிரேக் அவுட்ல இருந்தது. போன வெள்ளிக்கிழமையே மார்க்கெட்டு வீக்காக இருந்தப்போ கூட அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து இன்னைக்கும் மிக வலிமையான ஒரு பிரேக் அவுட் தான் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஏற்றம் தொடர்ந்து ஏறதுக்கான வாய்ப்பும் அதிகம்தான். பெரிய டார்கெட்டை நோக்கி கூட போகலாம். இது போச்சுன்னா நிஃப்டியும் மேல் நோக்கி செல்ல தொடர்ந்து வாய்ப்பு இருக்கிறது. 1303 இருந்து இந்த எல்லை 1111 வச்சுன்னா கூட 111 ஓகே, கிட்டத்தட்ட 185 ரூபா அந்த டார்கெட்ல அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு 80% அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 140. ஸோ 1300 அப்போ 1440 நோக்கி போகுமோ, இது வந்து 1440 நோக்கி போகுமோ அப்படின்னு இப்போ யோசிக்க வேண்டியது. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆன இடம் 1300, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இட் கேன் ஈவன் ஹிட் 1000. ஓகே, 1430. இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் கூட வரலாம். ஒரே நாள் இல்லை, படிப்படியான ஒரு ஏற்றங்கள் வரலாம். இது வந்து நிஃப்டியை தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஸோ ரிலையன்ஸோட பேட்டர்ன் ஃபார்மேஷன்றது என்டையர் மார்க்கெட்டுக்கே கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கலாம். சரி, இதை நம்ம எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். போன வாரம் நம்ம கொடுத்துருந்த இலைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா மிக வலிமையான ஒரு தொடர் ஏற்றம் அதில் நிகழ்ந்துட்டு இருக்குது. அதில் நிறைய லாபம் வருவதற்கான வாய்ப்பும் அது கொடுத்தது. ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு எப்படி இதை ட்ரேட் பண்ணலாம்? ஏறக்குறைய தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்பில் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு தொடர் ஏற்றத்தில் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு தொடர் ஏற்றத்தில் அதனுடைய சப்போர்ட் ஜோனை நம்ம எங்கே எடுக்க வேண்டியிருக்கு? 1300 சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு எடுக்கலாம். ஆனால் நம்ம டே ட்ரேடுக்கு ரொம்ப கொஞ்சம் கிட்ட தான் பார்க்க வேண்டியிருக்கு. டே ட்ரேடுக்கு எது சூட்டபிளாக இருக்கலாம்? ஓகே, மேபி ஹியர் 1324 இது சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். 1324 அப்படின்றது ஒரு சப்போர்ட் இல்லையா எடுத்துக்கலாம். மேலே வந்து 1337 இந்த எல்லையை எடுத்துக்கலாம். 1324 1337 இந்த எல்லையை வச்சு நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். கேஷ், ரிலையன்ஸ், சப்போர்ட் 1302 எடுத்துக்கலாம். 1302 ரெசிஸ்டன்ஸ், ஓகே. ஸோ உங்களுக்கு சாரி உங்களுக்கு சப்போர்ட் வந்து 1324 ரெசிஸ்டன்ஸ் 1337. இந்த ரெண்டு எல்லைகளை எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்ததா நம்ம ஆக்சிஸ் பேங்க் பார்க்கிறோம். கேஷ் மார்க்கெட்ல ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஓரளவுக்கு தெம்பா திரும்பி வந்தாலும் இன்னைக்கு அதனுடைய
பேட் டெட்ஸ் பத்தி ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டுமொத்த பேங்கிங் செக்மெண்ட்ல அதுவும் அடிபட்டது. அதனால இதை நம்ம டெக்னிக்கலா பார்த்தா கூட ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்ததை கூட ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னா சொல்லுது, பார்த்து பண்ணுங்க, இப்போதைக்கு நிலவரம் சரியில்லை அப்படின்றதுதான். இன்னும் ஒரு இதுல பாசிட்டிவான விஷயம் என்ன, இந்த இடம் தான் அதனுடைய சப்போர்ட் ஜோன் 679. இதான் சப்போர்ட் ஜோன். இதுல உட்காந்து திரும்பிடுச்சுன்னா நம்ம வந்து இத ஒரு டவுன் ட்ரெண்ட்னு பயப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, இங்கிருந்து அது மேல் நோக்கி ஏறிய பிறகு, இந்த ஏற்றத்துக்கு பிறகு அதற்குண்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரேலியா எடுத்துக்கலாம். இங்க இருந்து அது திரும்பிடுச்சு அப்படின்னா நல்லது. இஸ் பிகம் அ ஸ்ட்ராங் பை இந்த ஏரியாவ நாளைக்கு இதை உடச்சிடுச்சுன்னா தான் பிரச்சனை. இந்த 1679 அப்படின்ற இந்த சப்போர்ட் ஜோன் 679 அப்படின்ற இந்த சப்போர்ட் ஜோன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இது இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா செல்லுதான். அப்ப என்ன ஆயிடும், இது ஒரு ஆடம் அண்ட் ஈவ் ஆயிடும் இல்லையா. இது கீழே திரும்பிடுச்சுன்னா ஒரு ஆடம் அண்ட் ஈவ் ஃபார்மேஷனா மாறிடும். இப்ப கீழே டார்கெட் எதை நோக்கி போயிடும், 679 உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க மேல 730 வச்சுக்கலாமே, 80 50 பாயிண்ட் 40% வச்சுக்கலாம் கூட ஒரு 40 புள்ளி. அப்போ 680 640 நோக்கி அது நகர்றதுக்கான வாய்ப்பு கூட வரலாம். அதனால குரூஷியல் பாயிண்ட் எது, இந்த 679ன்றது ஒரு குரூஷியல் பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு பிவட் பாயிண்டா, பிஞ்ச் பாயிண்டா, அதை உடச்சு கீழே போனா கீழவோ அதுலேருந்து எடுத்து மேலே போனா வலிமையான ஏற்றமும் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படி இதுல ட்ரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது தொடர்ந்து அது காலையில இருந்து ஒரு லோவர் டாப் ஃபார்மேஷன்ஸ்லேயே அப்படியே வந்துட்டே இருந்து பார்க்குறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் அதை போது தாண்டணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 690ன்றது குருஷியலான பாயிண்ட். 690 தாண்டிச்சுன்னா தட் குட் பி அ ஷார்ட் கவரிங், அது எந்த வார்த்தை போட்டாலும் சரி ஒரு மேலே நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால 690 இம்மிடியட் சப்போர்ட் ஜோனாக இப்போதைக்கு இருக்கிறது 681 கேஷ்ல ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட் 681 ரெசிஸ்டன்ஸ் 690. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ எடுக்கிறோம், 9 ரூபீஸ் பேர் ஷேர்ன்ற ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 1000 ரூபாய் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் எத்தனை ஷேர் வாங்கணுன்றது இப்படி தான் கணக்கு எடுக்கணும். 1000 டிவைடட் பை 9 போடணும் ரைட்டா. ஸோ எத்தனை ஷேர் வருதோ அத்தனை தான் நீங்கள் வாங்கணும். 110 ஷேர் வாங்கணும், 110 நிப்பாட்டி. ஸோ இது இல்லாமல் நம்ம வழக்கமாக பார்க்க போகிற விஷயங்கள் 3 புது பங்குகளை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இண்டிகோ, டெக் மகேந்திரா, பயோகான், இந்த 3 பங்குகளை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டிகோ எடுக்கிறேன். இண்டிகோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அது தாண்டி ஒரு ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹைல போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு வீக்லி சார்ட்டாக கூட பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு நியூ ஹை, மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் அது இருக்கு. நியூ ஹைல போகிறது எவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து அது போயிட்டே கூட இருக்கலாம். அதனால இப்போ ஒரு நியூ ஹைல இருக்கிறத பார்க்குறோம், தொடர்ந்து அது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நம்ம நேரடியாக 15 மினிட் சார்ட்ல பார்க்கலாம். இந்த ஏற்றம் அப்படின்றது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஏறக்குறைய அது ஒரு கடைசியில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ல நல்ல ஏற்றம், ஏற்றம் தொடருமா அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, முக்கியமான சப்போர்ட் ரொம்ப தள்ளி வருது. நமக்கு சப்போர்ட் கிட்டத்தட்ட 63ல வருது, ரெசிஸ்டன்ஸ்ன்றது 96 கிட்ட வருது, 73 83 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம க்ளோஸா ஹேண்டில் பண்ணலான்றது பார்க்கலாம். இண்டிகோ வால்யூம், இண்டிகோட வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியோட வால்யூம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இண்டிகாவோட இண்டியோட வால்யூம், இன்னோட வால்யூம் வந்து 10,90,939 ரமேஷ் சார். இன்னியோட வால்யூம் நேற்றுக்கு 7.4 லேக்ஸு,
அதுக்கு முன்னாடி 17 lakhs, இது வந்து ஒரு 5 லட்சம் உங்களுக்கு இருந்தா கூட போதும், 5 lakhs இஸ் குட் எனஃப். ஏன்னா 2000 ரூபா கிட்ட இருக்கு பாருங்க. அதனால ஓகே. ஸோ இப்போ இண்டிகோல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். நான் இதை இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸ்அப்ல போய் பார்க்க போறேன், ஏன்னா இதனுடைய நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக போட வேண்டியிருக்குமோ அப்படின்னு டவுட்டாக இருக்கு. ஓகே, அதனால் இதை லைட்லி கொஞ்சம் இதை நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறேன். ஓகே, எஸ் ஐ ப்ரிஃபர் ஹியர். ஓகே, மேபி யூனோ 1 to 7, 3, 7, 4 இந்த மாதிரி ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கலாம். 1 to 7, 3 மேலே வந்து 1, 8, 9, 6 இந்த ரெண்டு எல்லைகளை நம்ம எடுத்துக்கலாம். கேஷ் இண்டிகோ சப்போர்ட் 1 to 7, 1 8 7 3 ரெசிஸ்டன்ஸ் 1 8 9 6. ஸோ இங்கே நம்ம எடுக்கிற ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறோம், ரிஸ்க் பர் ஷேர் 83.93, ஓகே 23 ரூபா எடுக்கிறோம் ரிஸ்க். கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல, அது மூமெண்ட் அப்படி இருக்கு. அதனுடைய ஒரு நாளோட மூமெண்ட் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளோட மூமெண்ட்ன்றது எவ்வளோ 50 ரூபா போகுது. மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒவ்வொரு நாளோட மூமெண்ட் கிட்டத்தட்ட 50 ரூபா கிட்ட மூவ் ஆகுது ஆவரேஜா. ஓகே, 40 ரூபா 50 ரூபா மூமெண்ட் இருக்கு, பெரிய மூமெண்ட் இல்லையா. அதனால நம்ம இந்த அதில் ஒரு பாதி அப்படின்னு எடுத்தோன்னா கூட 23 ரூபா இல்லை, அது பரவாயில்ல, அவ்வளோ போட்டு தான் ஆகணும். ஸோ உங்களுக்காக நான் கொடுத்துருக்குற அந்த ரெண்டு எல்லைகள் 1873 1896 96. ஓகே, ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கறது வந்து டெக் மகேந்திரா பார்க்குறோம். இன்னைக்கு ஐடி கம்பெனிலாம் மிக வலிமையாக இருந்ததை பார்த்தோம். டெக் மகேந்திரா மற்ற ஐடி கம்பெனியோட கொஞ்சம் சுணக்கமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டெக்னிக்கல் படிக்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டே வரணும். என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பியர்சிங் பேட்டர்ன் வந்துட்டு பாக்குறீங்க, நல்லா புல்லிஷா புல்லிஷ் என்கல்ஃபிங் கூட சொல்லிக்கலாம். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு அதன் பிறகு அதுக்கு மேல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 700 ரூபாயை தாண்டும் போது நல்ல ஒரு பேட்டர்ன், 700 ல இருந்து கிட்டத்தட்ட அது 718 வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த அந்த ஜோன்ல தான் உட்காந்துருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த இந்த பேட்டர்ன் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். இதை ஒட்டி நம்ம எப்படி இதுல வியாபாரம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை நான் நேரா 15 மினிட்ஸ்க்கு போறேன். ஸோ 15 மினிட் சார்ட்டை பார்க்கலாம். 15 மினிட் சார்ட்ல ஓகே, ஸோ ஏற்கனவே பாட்டம் 1, 2, 3 எல்லாமே ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அது இப்போ எடுத்துட்டு இருக்கு, தடுக்கிறது தடுக்கக்கூடிய இடமா இருக்கு. ஸோ 1 7 15 7 16 இந்த ஏரியா தான் அதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கீழே நம்ம 709 எடுத்துக்கலாம், 709 மேலே 716 இந்த ரெண்டு எல்லையும் எடுத்துக்கலாம் ட்ரேட் பண்றதுக்கு. கேஷ் டெக் மகேந்திரா சப்போர்ட் 709 ரெசிஸ்டன்ஸ் 716 அப்படின்னா we are taking 7 rupees ஓகேவா, roughly 1% அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கூட பார்க்கலாம். அதில் லெட் அஸ் சீ, இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். 709 and 716 ஸோ இதில் எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கிற ரிஸ்க் அமௌண்ட் கடைசியா பாக்குறது வந்து நம்ம பயோகான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஸ்டாக் ஃபார் த டே பயோகான். ஸோ பயோகான் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இதுல, இன்னைக்கு இங்க ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணி ஏறினது ஒண்ணு,
ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே இங்க ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட அது வந்து அதே இடத்துல இன்னொரு பாட்டம் ஃபார்ம் பண்ணி மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பை நவ், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவை உருவாக்கி இருக்கிறத பாக்குறோம். அந்த சப்போர்ட் ஏரியான்றது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரும் கூட வாங்கி வைக்கலான்ற மாதிரியான ஒரு இடம், ஸ்விங் ட்ரேடிங்க்கும் உகந்த ஒரு இடமா கூட தெரியுது. So there's a good buy here. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கலாம். நேரா 15 மினிட் சார்ட்டுக்கு போகலாம். ஒரு வலிமையான ஏற்றம் வரலாம். So cash, biocon, support 221, resistance 224, half. So இந்த ரெண்டு எல்லைகளை உபயோகம் பண்ணிக்கலாம். 221 and 224, half. 224, 16 கூட போட்டுக்கோங்க. Right. ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவு நோக்கி வந்துட்டோம். ஸோ எனி க்வெஷ்சன்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஈவன் ஹவ் வாஸ் யுவர் லாஸ்ட் வீக், நான் கேட்கவே இல்லை. ஹவ் வாஸ் யுவர் லாஸ்ட் வீக், மார்க்கெட் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா? நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வாய்ப்பும் இல்லையா, மேலே கீழே எல்லாமே இருந்தது. How was your last week for performance? Okay profit adin prabhu potrukkaru. So about others, mathavukku adena okay profit ah illa nalla profit ah? Okay good professor, good profit sir adu. Oh adu 8000 ah? ஆஹா, கிரேட் ப்ராஃபிட் சார் அது. எனக்கு அது 8 கொஞ்சம் கண்ணுக்கு ஓமா இருக்கு. 8K ப்ராஃபிட், தட்ஸ் எ கிரேட் ப்ராஃபிட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. குட், தட்ஸ் எ பிக் ப்ராஃபிட். ஸோ கீப் இட் அப். ரைட், ஹவ் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்களாம் ஃபாலோ பண்றீங்களா? மார்க்கெட்டை செல்வராய் சார், ரமேஷ் சார், எல்லாம் கன்சாமி சார் ஃபாலோ பண்றீங்க தானே இருக்கிறீங்க? ஜோசப் சார், இப்போ நடத்ததெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? நம்ம கிளாஸில் படித்ததெல்லாம் உங்களுக்கு அதில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நனவுக்கு வரணும். அருப்பிரகாஷ் சார், ஸோ வார வாரம் கமாடிட்டியில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி ஈக்குட்டிலையும் பார்க்கணும். நிறைய ட்ரேட் பண்ணுறது தவிர்க்கணும். லிமிட்டடான ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்டோடு நம்ம அந்த வாரத்தை முடிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறை பகுதியை நோக்கி வந்துட்டோம். இந்த ஃபைலை நான் உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். இந்த வாரமும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க வாரமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.